கோவையில் மற்றும் ஓர் அதிர்ச்சி சம்பவம். அன்னூரில் 10ஆம் வகுப்பு மாணவி பாலியல் துன்புறுத்தல் காரணமாக தற்கொலை முயற்சி. மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவியின் உறவினர் போக்சோவில் கைது. கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவி பள்ளி கழிப்பறையில் திடீரென தனது கையை பிளேடால் அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்ட சக மாணவிகள் பள்ளி நிர்வாகத்துக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக மாணவியை மீட்ட பள்ளி நிர்வாகத்தினர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவியிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சரவணகுமார் என்பவர் மாணவியை வீட்டில் தனியாக இருக்கும்போது மிரட்டி தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி கையை பிளேடால் அறுத்து தற்கொலைக்கு முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சரவணகுமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததுடன் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக போலீசார் நடத்திய விசாரணையில் சரவணன் மாணவிக்கு உறவுக்காரர் எனவும் கோவை விமான நிலையத்தில் சுமை தூக்கும் பணி செய்து வருவதாகவும் வீட்டில் மாணவியின் பெற்றோர் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்ததால் மாணவி தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்துள்ளது. இதேபோல் துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு போக்சோ வழக்கும் குழந்தை திருமண தடை சட்டத்தின்படி ஒருவரும் போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களை மேலும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.